ஓம் நம நமசிவாய் குருபால்கு குருவேய துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் உள்ள பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை பிரிக்கிறதுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த பிரிவு குடிவை எப்படி செய்கிறது அதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கல அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கான் பட்டனையுமே சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி இன்றைக்கி வந்து நிறையா பெண்களும் சரி ஆண்களும் சரி அதாவது வந்து நிறைய மனைவிமார்களும் சரி அதேமாதிரி கணவன்மார்களும் சரி சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்காரு அப்படி ஒரு சில கணவன்மார்கள் வந்து சாமி இந்த மாதிரி என்னோட மனைவி வந்து வேறு ஒரு ஆணோட தொடர்பில் இருக்காங்க சொல்படி பேச்சு கேட்டுட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வருது அதற்கு நீங்கள் இந்த நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த குடுவை செய்து முறையாக நான் சொல்கிற மாதிரி பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகனு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து காரணமே இல்லாமல் மிக விரைவில் சண்டை வந்துடும் ஒருத்தர ஒருத்தரை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அப்படின்னாலே அவங்களுக்குள்ளே வெறுப்புகள் அதிகமாக ஏற்படும் வெறுப்புகள் அதிகமாக ஏற்பட்டு காரணமே இல்லாமல் சண்டை வந்து மிக விரைவில் பிரிஞ்சு மீண்டும் உங்களோட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அந்தளவுக்கு ரொம்பவுமே அற்புதமான பிரயோக முறை இது சரி இது எப்படி செய்கிறது என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய சனிக்கிழமை அதாவது வந்து பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய அந்த அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அதாவது வந்து திகைப்பூண்டு எல்லோருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க திகை பூண்டு அதேமாதிரி கொடுக்கலை கவுதம்பை அதேமாரி வந்து பூனை வணங்கி மூலிகை சரிங்களா இது எல்லாத்தையும் போராத்தையும் வந்து முறையாக வந்துட்டு ஷாவம் போக்கி இதை வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சு இதை வந்து சுத்தி பண்ணிக்கிறேன் நீங்கள் முதல்ல சரிங்களா முறையாக சுத்தி பண்ணி இதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்துக்கணும் சூரண மாதிரி செய்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு மண் குடுவை ஒன்று வாங்கிக்கணும் ஒரு மண் குடுவை எண்ணம் வாங்கி அந்த மண் குடுவைக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அழிஞ்சு விதை அழிஞ்சு விதை தைலம் அழிஞ்சு விதை தைலம் கொஞ்சம் விட்டணும் அழிஞ்சு விதை தைலம் கொஞ்சம் விட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுடைய காலடி மண்ணோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படி அதுவும் இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபோட்டோ இதை வச்சு நான் இதே வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை வந்து ஒரு மூணுக்கு மூணு அளவில் வந்துட்டு கீறி முறையாக வந்துட்டு எந்திரசாபனை இதெல்லாம் செய்து முறையாக வந்துட்டு அதை வந்து சுற்றி பண்ணி அந்த எந்திரத்தை கீறிக்கிட்டு அந்த எந்திரத்துக்கு கீழே வந்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய பேரை வந்துட்டு நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதிடணும் தலைமாற்றி எழுதி அதையும் அது இதுக்குள்ளே வச்சிடணும் அதையும் குடுவைக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்து கருப்பு வறுணை பட்டு துணி வச்சு பட்டு நூலை நல்லா சுற்றி கட்டிக்கணும் சுற்றி கட்டிக்கிட்டு ஓ கிலுவ மரத்துக்கடையில் வந்து நீங்கள் பீடம் அமைச்சு கிலோ மரத்துக்கடையில் பீடம் அமைச்சு முறையாக வந்து நீங்கள் முதல்ல தளவாலை இழவிற்சி அதுக்கு மேலே உப்பு அதுக்கு மேலே நவதானியங்களாக கொட்டி நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த மண் மண்குடுவையை வச்சுட்டு முறையாக வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா தீபம் நிபம் எத்திடணும் தீபம் நிதிவமித்தி படையல் போட்டு அதற்கான மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் அந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு உச்சடிக்கிறீங்க ஆயிரத்தெட்டு ஊரு உச்சடித்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க இல்லையா அதாவது வந்துட்டு உங்களுடைய உங்களுடைய கணவனோ அப்படி இல்லைன்னா மனைவியோ வந்து வேறு ஒருத்தங்களோட தொடர்பில் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதாவது வந்துட்டு முச்சந்தி அப்படி இல்லைன்னா சுடுகாடு அப்படி இல்லைன்னா பழமையான கோயில் அப்படி இல்லைன்னா பாலடைஞ்ச வீடு இந்த மாதிரி எதாவது ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது வந்து அந்த வழியாக வந்து அவங்க வந்து போயிட்டு வர பாதையாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் வாட்டுக்கு வீட்டுக்கு பக்கம் அப்படின்னா அவங்க அந்த வழியாக வந்துட்டு எப்பவுமே போகவே மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கொண்டு போய் பிரயோகப்படுத்திடக்கூடாது அவங்க வந்து ரெகுலராக வழக்கமாக வந்து போயிட்டு வர பாதையாக இருக்கணும் அந்த பாதையில் வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரியான இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஓரமாக வந்து சின்னதாக குளிர் தோண்டி அதுக்குள்ளே வந்து ஐந்து வருணம் வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு கல்லுப்பு அதே மாதிரி நவதானியங்கள் பச்சை கருப்புரம்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அதுக்குள்ளே நீங்கள் செய்து வச்சுருக்கக்கூடிய இந்த நீங்கள் வந்து பூஜை பண்ணி இது பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மண்குடுவை மண்குடுவியை வந்து அதுக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு வந்து சின்னதாக ஒரு ஒன்று வச்சு முறையாக அந்த மந்திரத்தை வந்து ஒரு இருபத்தொரு தடவையோ அப்படி இல்லைன்னா நூற்றி ஒரு தடவையோ உச்சாரணம் கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க அந்த சம்மந்தப்பட்ட பார்ட்டி அந்த வழியாக நடந்து போகிறப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்துட்டு அந்த குடுவையில் வந்துட்டு ஒரு தெய்வத்தை வந்து அவாகணப்படுத்தி வச்சுருக்கீங்க தெய்வத்தையோ தேவதையை வந்து அவங்கணப்படுத்தி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அது என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க மேலே ஏறிக்கும் அவங்க மேலே ஏறி அவங்களுக்குள்ளே வந்து காரணமே இல்லாமல் வெறுப்புகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும் வெறுப்புகளை ஏற்படுத்தி மிக விரைவில் அவங்களுக்குள்ளே காரணமே இல்லாமல் சண்டை வந்து பிரிஞ்சிடுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் மு முகத்தை பார்த்தாலே ஆகாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு கொண்டு வந்துடும் சரிங்களா அந்தளவுக்கு ரொம்பவுமே அதிசக்தி சக்தி வாய்ந்த முறை இது சரி அன்பர்களே இதை நீங்கள் தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சுப்பாங்க அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாயை குரு குருவே துணை